ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 9th சாப்டர், த ஜென்ரல் சர்வே ஆஃப் சோஷியோ கல்ச்சரல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அண்ட் தேர் லீடர்ஸ். இதில் பார்ட் 1 பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து ராஜாராம் மோகன் ராய் அண்ட் பிரம்ம சமாஜ். ராஜாராம் மோகன் ராய் இவர் வந்து 1772 பிறந்து 1833 வந்து இறந்துருப்பார். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனைசன்ஸ் அப்புறம் மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து அவ்வளோ மறக்க முடியாத சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருப்பாரு. பிளஸ் வந்து பல துறையில் வந்து ஜீனியஸாக இருந்திருப்பாரு. இவர் வந்து மாடர்ன் சயின்டிஃபிக் அப்ரோச் பிளஸ் வந்து சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்புறம் ஹியூமன் டிக்னிட்டியோட பிரின்சிபல்ஸை வந்து பிலீவ் பண்ணியிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காட் தான் வந்து இருக்குன்னு நம்பியிருப்பாரு. 1809 கிஃப்ட் டு மோனோதீஸ்ட் புக்கை வந்து எழுதியிருப்பாரு. அப்புறம் பெங்காலிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஏன்ஷியன்ட் ஹிந்து டெக்ஸ்டான வேதாஸ் அப்புறம் 5 உபநிஷத்ஸும் வந்து மோனோதிசம் தான் வந்து சப்போர்ட் பண்ணதுன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. 1814 கல்கட்டாவில் ஆத்மீய சபாவை வந்து அமைச்சிருப்பாரு. எதுக்காகனா வந்து வேதாந்தில் இருக்கிற மோனோதிஸ்டிக் ஐடியல்ஸை வந்து ப்ரொபகேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. பிளஸ் வந்து உருவ வழிபாடு, சாதி, அர்த்தமில்லாத சடங்கு அப்புறம் மற்ற சோஷியல் ஈல்ஸ் லைக் வந்து சத்திக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுறதுலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. இவரோட பிரசிப்ஸ் ஆஃப் ஜீசஸ் புக்கில் கிறிஸ்டியன் எத்திக்ஸை வந்து ஹிந்து சொசைட்டிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. August 1828 ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சபாவை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. லேட்டர் அதை வந்து பிரம்ம சமாஜ்னு பேர் மாற்றியிருப்பாங்க. இந்த சபாவை பொறுத்த வரைக்கும் ப்ரேயர்ஸ், மெடிடேஷன் அப்புறம் உபனிஷத்ஸை படிக்கிறதுலாம் தான் வந்து வழிபாட்டு முறையாக இருந்தது. இந்த சபாவில் செதுக்கப்பட்ட உருவமோ சிலையோ சிற்பமோ ஓவியமோ வந்து அலோ பண்ணலை. ஏன்னா இந்த சபாவில் உருவ வழிபாட்டையோ சம்பந்தமில்லாத சடங்கெல்லாம் வந்து எதிர்த்திருப்பாங்க. பிரம்ம சமாஜோட லாங் டேர்ம் அஜெண்டா வந்து ஹிந்துவிசமை வந்து பியூரிஃபை பண்ணணும், மோனோதிசமை வந்து போதிக்கணும். ராஜாராம் மோகன் ராய்க்கு ஒரு மதத்தை வந்து அமைக்கணும்னு யோசிக்கல. அதை பொறுத்த வரைக்கும் ஹிந்துவிசம்ல இருக்கிற தீய பழக்க வழக்கங்களை வந்து பியூரிஃபை பண்ணணும். ராஜாராம் மோகன் ராயோட ஐடியாஸ்க்கு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தர்ம சபாவை ஆர்கனைஸ் பண்ண ராஜா ராதாகன் டேப். ஒன்ஸ் ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறமா பிரம்ம சமாஜ் வந்து பின்னடைவை சந்திக்க ஆரம்பிச்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிரம்ம சமாஜோட ஃபீச்சர்ஸ் என்னவான்றதை குயிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பல தெய்வ வழிபாட்டையும் உருவ வழிபாட்டையும் வந்து தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது தெய்வீக அவதாரங்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து நிராகரிச்சிருப்பாங்க. தேர்டு வந்து ஹியூமன்ஸோட பகுத்தறிவு அப்புறம் மனசாட்சிக்கு அப்பாற்பட்டு எந்த வேதமும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இவங்க வந்து கர்மா அப்புறம் ஆன்மா பற்றின நம்பிக்கையில் வந்து கிளியரான ஸ்டாண்ட் எடுக்கல. ஃபைனலாக காஸ்ட் சிஸ்டம்மை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ராஜாராம் மோகன் ராய் வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸில் என்னெல்லாம் எஃபர்ட் எடுத்தாருன்னு பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் வந்து சதிக்கு எதிராக 1818 போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. எந்த ஒரு ரிலிஜியனோட சாக்ரெட் டெக்ஸ்ட்லையும் வந்து கணவனை இழந்த விடோ வந்து உயிரோட தீல உதிக்கணும்னு சொல்லலன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. இவரோட எஃபர்ட்ஸ்க்கு ரிவார்டா 1829 கவர்மெண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்து சத்தியை வந்து கிரைம் பிராக்டிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாலிகாமியை வந்து தப்புன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு ஆண் வந்து பல மனைவிகளை வச்சுக்கிறது வந்து தப்புன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் பரம்பரை சொத்துல வந்து பெண்களுக்கு உரிமை வேணும்னு போராடியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் எஜுகேஷன் வேணும்னு 1817 டேவிட் ஹேர் வந்து ஹிந்து காலேஜை தொடங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. 1825 ராஜாராம் மோகன் ராய் வந்து வேதாந்தா காலேஜை வந்து அமைச்சிருப்பாரு. ராஜாராம் மோகன் ராய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 12 மேலே லாங்குவேஜஸ் வந்து தெரியும். இது போக பத்திரிகையாளர்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாக பெங்காலி ஜமீன்தாஸோட அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்துருப்பாரு. இந்தியன் குட்ஸ்க்கான எக்ஸ்போர்ட் டியூட்டியை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்தியன்ஸ்க்கும் யூரோப்பியன்ஸ்க்கும் சமமான நீதி இருக்கணும்னு டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட காலத்துக்கும் அப்பாற்பட்டு தொலைநோக்கு பார்வையோடு இருந்த ஒரு சர்வதேசவாதி. அதாவது நேஷன்ஸ்குள்ளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தாட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டியை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இது போக மாடர்ன் ஏஜோட சிக்னிஃபிகன்ஸை வந்து நல்லா புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. இது போக நேபிள்ஸ் அண்ட் ஸ்பானிஷ் அமெரிக்காவோட ரெவல்யூஷனை வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ராஜாராம் மோகன் ராய்க்கு க்ளோஸ் அசோசியேட்ஸாக இருந்தது யாரெல்லாம்னா வந்து டேவிட் ஹேர், அலெக்சாண்டர் டஃப், தேவேந்திரநாத் டாகூர், பி.கே. டாகூர், சந்திரசேகர் டெப், அப்புறம் தாராசந்த் சக்கரவர்த்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தேவேந்திரநாத் டாகூர் அண்ட் பிரம்ம சமாஜ். ரவீந்திரநாத் டாகூரோட அப்பா தான் வந்து தேவேந்திரநாத் டாகூர். இவர் வந்து 1842 பிரம்ம சமாஜில் வந்து சேர்ந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி 1839 தொடங்கின தத்துவ போதனி சபாக்கு தலைமை வகிச்சிருப்பாரு. டாகூர் வந்து ரெண்டு எஜ்லேயும் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஒன்று வந்து ஹிந்துவிசம்குள்ள பிரம்ம சமாஜ் வந்து ஒரு ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டாக மாடர்ன் டைம்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ரெண்டாவது வெளியே வந்து ஹிந்துவிசமை கிரிட்டிசைஸ் பண்ண கிறிஸ்டியன் மிஷினரிஸை வந்து அப்போஸ் பண்ணுறது. அடுத்தது கேஷப் சந்திரசன் அண்ட் தி பிரம்ம சமாஜ். கேஷப் சந்திரசென் வந்து 1858 பிரம்ம சமாஜில் வந்து சேர்ந்திருப்பாரு. கொஞ்ச டைம்லேயே வந்து தேவேந்திரநாத் டாகூர் வந்து கேஷப் சந்திரசென்னை வந்து ஆச்சாரியாவா லைக் வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சராக வந்து ஆக்கியிருப்பாரு. கேஷப் சந்திரசென் வந்து பெங்காலுக்கு வெளியேவும் பிரம்ம சமாஜோட பிரான்ச்சஸை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாரு. லைக் வந்து மெட்ராஸ், பாம்பே, பஞ்சாப்லலாம்.
கேஷப் சந்திர சென்னோட சில ஐடியாஸ் வந்து தேவேந்திரநாத் தாகூருக்கு வந்து பிடிக்காம போயிருக்கும். லைக் வந்து எல்லா ரிலீஜியனோட டீச்சிங்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்றது, காஸ்ட் சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டா இருந்தது, இன்டர் காஸ்ட் மேரேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதெல்லாம். இதனால 1865 கேஷப் சந்திர சென்னை வந்து ஆச்சாரிய ஆபீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. கேஷப் சந்திரசன் அப்புறம் அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து 1866 பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியாவை வந்து தொடங்கியிருப்பாங்க. தேவேந்திரநாத் தாகூரோட பிரம்மோ சமாஜை வந்து ஆதி பிரம்மோ சமாஜ்னு கூப்பிட்டுருப்பாங்க. 1878 கேஷப் சந்திரசன் வந்து அவரோட 13 வயசு பொண்ண எல்லா ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து சடங்குபடி கோச் பிஹாரோட மைனர் ஹிந்து மகாராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. இதனால கேஷப் சந்திரசனோட பிரம்ம சமாஜ்குள்ள வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கும். 1878 அப்புறமா கேஷப் சந்திரசன் மேல கோபமான ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு புது ஆர்கனைசேஷனை வந்து அமைச்சிருப்பாங்க. அதுதான் வந்து சதரன் பிரம்ம சமாஜ். இது ஆரம்பிச்சது யாரெல்லாம்னா வந்து ஆனந்த மோகன் போஸ், சிப் சந்திர தேவ், அப்புறம் உமேஷ் சந்திர தட்டா. கொஞ்ச நாள்ல பல பிரம்ம சமாஜ் சென்டர்ஸ் வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல ஓபன் பண்ணியிருப்பாங்க. 1910 லாகூர்ல தயால் சிங் ட்ரஸ்ட் மூலியமா பிரம்மோ ஐடியாஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு தயால் சிங் காலேஜா வந்து ஓபன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சிக்னிபிகன்ஸ் ஆஃப் தி பிரம்ம சமாஜ். சமூக சீர்திருத்த விஷயங்கள்ல பிரம்ம சமாஜ் வந்து பல மூட நம்பிக்கைகளையும் கோட்பாடுகளையும் வந்து எதிர்த்திருப்பாங்க. லைக் வந்து ஹிந்துஸ் வெளிநாடு போக கூடாதுன்னு சொல்றத வந்து தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. சமூகத்துல பெண்கள் வந்து மதிப்போடு இருக்கணும்னு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சத்திக்கு அகேன்ஸ்டா குரல் கொடுக்கறது, பர்தா சிஸ்டம் அபாலிஷ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சைல்டு மேரேஜ் அப்புறம் பாலிகாமியை வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, விடோ ரீமேரேஜ் கேம்பெயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் காஸ்டிசம் தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பாங்க. ஆனா பிரம்மோ சமாஜோட இன்ஃபுளுயன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கல்கட்டாவை தாண்டி இல்லை. அதே மாதிரி இது வந்து ரொம்ப நாள் இம்பாக்டை வந்து ஏற்படுத்தல. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து பிரார்த்தனா சமாஜ். 1867 கேஷப் சந்திர சென் வந்து பாம்பேல அத்மரன் பாண்டுரங் வந்து பிரார்த்தனா சமாஜ் அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி பிரம்மோ ஐடியாஸ் வந்து மகாராஷ்டிரால ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுச்சு. பிரார்த்தனா சமாஜுக்கு முன்னாடி பரமஹன்சா சபான்னு ஒரு சீக்ரெட் சொசைட்டி வந்து இருந்துச்சு. இது மூலியமா லிபரல் ஐடியாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்றது, காஸ்ட் அப்புறம் கம்யூனல் பேரியர்ஸை வந்து தடுக்கணும்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. 1870 மகாடியோ கோவிந்த் ரனடிய வந்து பிரார்த்தனா சமாஜில் சேர்ந்திருப்பாரு. இவரோட எஃபர்ட் மூலியமா பிரார்த்தனா சமாஜ் வந்து நல்ல பாப்புலர் ஆச்சு. வேற லீடர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா வந்து ஆர்ஜி பண்டர்கர் அப்புறம் என்ஜி சண்டவர்கர். இந்த பிரார்த்தனா சமாஜ் வந்து மதத்தை விட சோசியல் ரிஃபார்முக்கு வந்து அதிகமாக முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. இவங்களோட 4 பாயிண்ட் சோசியல் அஜெண்டா என்னெல்லாம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் சிஸ்டமை வந்து ஏற்றுக்காதது, ரெண்டாவது உமன் எஜுகேஷன், மூணாவது விடோ ரீமேரேஜ், நாலாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேரேஜ் ஏஜை வந்து அதிகமாகணுன்றது. அடுத்தது ரனடே வந்து கேஷப் கார்வேவோட சேர்ந்து விடோ ரீமேரேஜ் மூமெண்ட் பிளஸ் வந்து விடோ ஹோம் அசோசியேஷனை வந்து தொடங்கியிருப்பாங்க. இது மூலியமா விடோஸ்க்கு வந்து எஜுகேஷன் அப்புறம் ட்ரைனிங் கொடுத்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்களே அவங்கள பார்த்துக்கணும்னு ஏம் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 9th chapter எ ஜென்ரல் சர்வே ஆஃப் சோஷியோ கல்ச்சரல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அண்ட் தர் லீடர்ஸில் பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.